தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என தகவல். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாட்டுத் தலங்கள் மூடப்படவும் கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்படவும் வாய்ப்பு என அதிகாரிகள் தகவல். தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்வெழுதும் 12 வகுப்பு மாணவர்கள் தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை. மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராமவர்மா உத்தரவு. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் உள்ள 3வது மாடியில் நடைபெறுகிறது. சட்டசபையில் ஆளுநர் ஆர் என் ரவி இன்று உரை நிகழ்த்துகிறார். அரசின் திட்டங்களுடன் முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிடுவார் என எதிர்பார்ப்பு. சென்னை நந்தம்பாக்கத்தில் கொரோனா நோயாளிகளுக்கான சிறப்பு சிகிச்சை மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. சிகிச்சை மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பார்வையிட்டு கேட்டறிந்தார். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதி கல்குவாரியில் நடமாடி வந்த சிறுத்தை பிடிபட்டது. கூண்டில் சிக்கிய சிறுத்தை பின்னர் வனப்பகுதியில் விடப்பட்டது. கொரோனாவால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 182 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்குவதற்கான அரசாணை வெளியீடு. தமிழ்நாட்டில் மேலும் 2731 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்று 674 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னையில் 1489 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 290 பேருக்கு பெருந்தொற்று உறுதியானது. ஜெயலலிதா இல்லத்தை நிறைவு இல்லமாக மாற்றியதை ரத்து செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு. அதிமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு. சபரிமலை கோவில் வரலாற்றில் முதல் முறையாக ஐயப்பனுக்கு 18,000 நெய் தேங்காய் அபிஷேகம். கர்நாடக பக்தரின் நேர்த்திக் கடனுக்காக இன்று நடைபெறுகிறது. பிரதமர் மோடி இன்று பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் செல்கிறார். 42,750 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். டெல்லியில் வார இறுதி நாட்களில் ஊரடங்கு பிறப்பிக்க முடிவு. வெள்ளிக்கிழமை மாலை முதல் திங்கட்கிழமை காலை வரை அமலில் இருக்கும். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பீகாரிலும் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிப்பு. கடைகள் 8 வரை மட்டுமே இயங்கலாம் என்றும் மாநில அரசு உத்தரவு. ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் கொட்டும் பணிக்குள்ளும் தொடர்கிறது கொரோனா தடுப்பூசி போடும் பணி. வீடு வீடாக தேடிச் சென்று தடுப்பூசி போடுகிறார்கள் சுகாதாரத்துறையினர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தை. இருதரப்பு நல்லுறவு வர்த்தகம் குறித்து காணொலியில் ஆலோசனை. கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை. மும்பை விமான நிலையத்தில் கட்டுப்பாடுகள் தீவிரம். கொரோனா பாதித்த 66 பேருடன் மும்பை திரும்பியது கார்ஜலியா சொகுசு கப்பல். பாதிக்கப்பட்ட பயணிகள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. ஜம்மு காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் 4 நாட்களில் 187 மாணவர்களுக்கு கொரோனா உறுதி. பீகாரில் 48 மணி நேரத்தில் 218 மருத்துவர்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு. ரஞ்சிக் கோப்பை உள்ளிட்ட உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் ஒத்திவைப்பு. கொரோனா பரவலை அடுத்து இந்திய கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் நாளை வரை லேசான பனிமூட்டம் காணப்படும். குளிர் மேலும் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.